அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டவை என்ற பகுதிக்கு தேர்வர் ஒருவர் மூன்று வினாக்களை அனுப்பி அதற்குரிய விடையை வந்து கேட்டிருக்கிறாரு. இந்த மூன்று வினாக்களுமே முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான். இப்போ நம்முடைய சேனலுக்கு வந்து புதிதாக வந்திருப்பவர்கள் சேனலுடைய பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தேவையான கணித வீடியோக்கள் அனைத்தும் தலைப்பின் வாரியாக உள்ளன. ஒவ்வொரு வீடியோவையும் முழுமையாக பாருங்கள், குறிப்பிடுங்கள். தேர்வில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இப்போ அந்த வினாக்களையும் அதற்குரிய விடைகளையும் வந்து நாம் பார்க்கலாம். முதல் கேள்வி, எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 64 முழு வர்க்கமாக மாற்ற அதனுடன் பின் வருவனவற்றுள் எதை கூட்ட வேண்டும்? சரி, இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அது நமக்கு தெரியும். ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வந்து எப்படி எழுதலான்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். சரி, இப்போ இந்த ஏ ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போடலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அதே போல் லாஸ்டில் 64 இருக்கு இல்லையா, 64 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 8 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ ஏவுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயரு, பிக்கு பதிலாக 8. இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து 2ab வரணும். ஓகேவா? 2ab வந்தால் தான் இதை நாம் எப்படி எழுதலாம்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேவா? அப்போ 2ab என்ன வரும், 2 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயரு, பிக்கு பதிலாக 8. ஸோ அப்போ என்ன வரும், 2 16 இல்லையா. ஸோ 16 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி நமக்கு எழுதிட்டோம் அப்படின்னா இதை வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அது வந்து முழு வர்க்கமாக ஆகிடும். ஓகேவா? அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிடலாம். அப்போ எதை நாம் கூட்டணும் அப்படின்னா 16 எக்ஸ் ஸ்கொயரை கூட்டணும். ஸோ அதான் வந்து ஆன்சர். சரியா? அடுத்தது, ஒரு திட கோளத்தின் வளைபரப்பு 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதனை இரண்டு அரைக்கோளங்களாக பிரித்தால் ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு என்ன? இப்போ கோளத்தினுடைய வலைபரப்பு, அதாவது வந்து கருடு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ சாலிடு ஸ்பியர், அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 4πr². இது எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னா 36 கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதிலிருந்து 1πr² இஸ் ஈக்குவல் டு 9 கிடைக்குது. ஏன்னா 36 4 வகுத்தா 9. சரி, இப்போ அரைக்கோளங்களாக பிரிக்கிறோம் இல்லையா, ஹெமிஸ்பியர், அதனுடைய வலைபரப்பு கேட்குறாங்க. சாரி, அதனுடைய மொத்த பரப்பு கேட்குறாங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா 3πr². சரி, 3 × πr² பதிலாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 9 சொல்லிட்டு. ஸோ அப்போ 9 எவ்வளோ, 27, அவ்வளோதான் வந்து ஆன்சர். சரியா? அடுத்தது, எக்ஸ் ப்ளஸ் எல் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எம் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 2 எனில் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயரினுடைய மதிப்பு யாது? சார், இதை வந்து ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன், எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கினா எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸையும் எம்ஐயும் பெருக்கினா எம்எக்ஸு, அதே போல் எல்லையும் எக்ஸையும் பெருக்கினா எல்எக்ஸு, எல்லையும் எம்ஐயும் பெருக்கினா எல்எம். ஓகேவா? சரி, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா எல் ப்ளஸ் எம் அப்படின்னு வரும், ப்ளஸ் எல்எம். சரி, இப்போ இதுதான் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 2 கொடுத்துருக்குறாங்க. அப்போ எக்ஸுக்கு இங்கே வந்து எல் ப்ளஸ் எம் இருக்குது, இங்கே வந்து எக்ஸுக்கு முன்னாடி 4 இருக்குது. அப்போ எல் ப்ளஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. எல்எம் இருக்கிற இடத்துல 2 இருக்குது, எல்எம் இருக்கிற இடத்துல 2 இருக்குது. சரியா? அப்போ எல்லையும் எம்மையும் கூட்டினா 4 வரணும், எல்லையும் எம்மையும் பெருக்குனா 2 வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர்னு வந்து நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டம், கூட்டினா 4 வரணும், பெருக்குனா 2 வரணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர் வந்து நமக்கு 1 2 2 தெரியும், 1 2 கூட்டினா 3 தான் வருது. சரியா? ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா எல் ப்ளஸ் எம் ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். எல் ப்ளஸ் எம் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிரகாரம், எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் 2lm அப்படின்னு நமக்கு தெரியும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மெத்தடில் இதை வந்து நான் எழுதியிருக்கிறேன். சரி,
இப்போ எல் ப்ளஸ் எம் கூட்டினா என்ன வரணும், நாலு வரணும். ஸோ அப்போ நாலு ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டூ இன்ட்டு எல்எம் பெருக்குனா என்ன வரணும், ரெண்டு வரணும். சரி, நாலு ஸ்கொயர் எவ்வளோ, பதினாறு ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ரெண்டு நாலு. ஸோ அந்த நாலு இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் நாலு, பதினாறில் நாலு போச்சுன்னா பன்னெண்டு. ஸோ அப்போ எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு பன்னெண்டு அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ பன்னெண்டு தான் வந்து ஆன்சர். சரியா? இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு மூன்று வினாக்களையும் அதற்குரிய விடைகளையும் வந்து நம்ம பார்த்துருக்குறோம். இதே போல் உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் ஏதேனும் இருந்தால் அங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அந்த வினாவை வந்து அனுப்பி வைங்க. விடையை வந்து வீடியோ அடியில் பெற முடியும். உங்களுடைய சந்தேகங்களை வந்து தீர்த்து கொள்ளலாம். அதே போல் இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு வந்து நம்முடைய சேனலுடைய லிங்கை வந்து ஷேர் செய்யுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.